இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. சித்திரை நட்சத்திரம் அடுத்தது, சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை 1வது பாதம், அதாவது சித்திரை வந்து 1 2 மட்டும் கண்ணில் இருக்கும், மீதி 3 4 துலாத்துக்கு வந்துடும், சரிங்களா. அப்போ இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அம்சத்தில் சிம்மத்துக்கு வந்துடும். சித்திரை நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அம்சத்தில் 1வது சிம்மத்துக்கு வந்துடும். இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7வது பாவம் அதாவது 6 7 அதாவது நீண்ட கால திருமண தடை அல்லது திருமண வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரிவினை பிரச்சனை, கணவன் மனைவி ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை,
எது செஞ்சாலும் நம்ம ஒன்று செஞ்சால் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குது. இது மாதிரியான விஷயங்களை இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சரிங்களா. இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அல்லது செவ்வாய் ஓரை நீங்கள் எடுத்துக்கலாம். சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரணும் அல்லைன்னா செவ்வாய் ஓரை சரிங்களா, அதாவது செவ்வாய் ஓரை இல்லைன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணணும் சரிங்களா. எங்கே அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் சிக்கல் சிங்கார வேலன், சிக்கல் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிங்கார வேலன், அதாவது என்ன மாவட்டம் சொன்னேன், திருவாரூர் மாவட்டம் நான் எழுதியிறேன் எதுக்கும், அப்புறம் அதுக்கு ஒரு டவுட் வந்து கேட்பீங்க. திருவாரூர் மாவட்டம் சிக்கல் அப்படிங்கக்கூடிய ஊரில் சிங்கார வேலன் அப்படின்னுடைய முருகன், அவரை போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல இந்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு உண்டான அந்த கர்ம வினையானது நமக்கு நிவர்த்தியாகிடும் சரிங்களா. அடுத்தது இப்போ சொன்ன கோவில்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழமையான கோவில்களாக தான் இருக்கும் சரிங்களா. அடுத்தது சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம். இந்த இரண்டாம் பாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் நமக்கு இருக்குது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிவயிறு வயிறு சார்ந்த பிரச்சனை கொடுக்கும், உடல் உஷ்ணத்தினால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அறுவை சிகிச்சை, உங்களோட உடலில் அறுவை சிகிச்சை நடக்கிறது, இது மாதிரியான வயிற்றில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனை, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனை, வேலை செய்யக்கூடிய இடத்துல நெருக்கடி, அதாவது உடம்பு நல்லா இருந்தால் வேலைக்கு போக முடியல, வேலை இருந்தால் உடம்பு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை யாருக்கு கொடுக்கும்னா இந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா. இவங்க எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தனைக்கு, நீங்கள் நான் பாட்டுக்கு சித்திரை நட்சத்திரத்தனைக்கு போங்கன்னு சொல்லிடலாம், ஆனால் அந்த கரெக்டாக அந்த மாதம் தான் ரொம்ப நமக்கு மெயின் முக்கியம் சரிங்களா. வரக்கூடிய நாளில் அல்லது செவ்வாய் ஓரையில் நீங்கள் போகலாம். எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் பக்கத்தில் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரில் நீலமேக பெருமாள், திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோவில். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய கோவில்கள் வந்து தெரியாமல் இருக்கும். அந்த இங்கே என்னென்னா நீங்கள் ஏதாவது நெட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களை நான் தீர்க்குறேன் சரிங்களா. அடுத்தது இந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊரில் நீலமேக பெருமாள், இங்கே போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம். இந்த மூணாம் பாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும், சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் துளாராசிக்கு வந்துடும். அப்போ இந்த துளாராசியில் பிறக்கும்போது அம்சத்துலேயும் எங்கே இருக்கும் அப்படின்னா துளாத்திலேயே தான் சித்திரை மூணாம் பாதம் வந்துடும் சரிங்களா. இப்போ இவங்க என்னென்னா என்னதான் நீதி நேர்மையாக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இவங்க என்னதான் நீதி நேர்மையாக இருக்காங்க ஆனால் இவங்க எதையுமே ஒரு பெரிய அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளால் கவலை, குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாத தன்மை, இது மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது இவங்களுக்கு வந்து முதல்ல பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கும். பூர்வீக சொத்து அப்பா தாத்தா சித்தப்பா பெரியப்பா பங்காளி இந்த மாதிரியான அந்த வம்சாவளியாக வரக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை இவங்களுடைய வம்சத்தில் கண்டிப்பாக முக்கியமாக இருக்கும் இந்த சித்திரை மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திர தன்னைக்கு மூணாம் பாதத்தில் அல்லது செவ்வாய் ஓரையில் எங்கே போகணுன்னா கும்பகோணத்தில் சக்கரபாணி கோவில், மகாமகம் குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரபாணி, அதாவது சாரங்கபாணி வேற சக்கரபாணி வேற, கும்பகோணத்தில் சக்கரபாணி கோவில், இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் உங்களுடைய வயசத்துலேயும் அதனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம். சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடம், அதாவது சொத்து, சொத்து தான் பிரச்சனை, சொத்து வாங்கி போட்டேன் ஆனால் அந்த சொத்தை என்னால் அனுபவிக்க முடியல. அடுத்தது
வீடு சொத்து இருக்குது, இடம் இருக்குது, வீடு கட்டணும்ல, அல்லது வீடு கட்டினா எனக்கு நிம்மதி போயிடுச்சு, இதெல்லாம் யாருன்னா இந்த சித்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தன்னைக்கு எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிதம்பரம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை பார்க்க வேண்டும். சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலுக்கு போகணும். இவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நடராஜர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வரணும். அதே மாதிரி இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் உரையில் நீங்கள் தாராளமாக வழிபாடு பண்ணலாம். அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர், ஓகேங்களா? அடுத்தது சித்திரை நட்சத்திரம் முடிஞ்சது. அடுத்தது சுவாதி நட்சத்திரம். நிறைய பேர் சுவாதி நட்சத்திரம் கேட்டுட்டு இருந்தாங்க.